உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ரஷ்ய அதிபரிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யாவை எச்சரித்து வந்த நிலையில் உக்ரைன் தலைநகருக்குள் ரஷ்ய படைகள் நுழைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ரஷ்ய தாக்குதலுக்கு உக்ரைன் பாதுகாப்பு படையினரும் பதிலடி தந்து வருகிறார்கள். இந்த தாக்குதலால் இருதரப்பிலும் பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் என்று நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் உயிரிழந்துள்ளார்கள். எனவே இந்த போரை நிறுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இந்திய பிரதமர் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் புலிகா நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். அதாவது, பிரதமர் மோடி சொன்னால் ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்பார், உலகின் வேற எந்த தலைவர்களும் சொல்வதை கேட்காத புட்டின் பிரதமர் மோடியுடனான நட்பின் காரணமாக மோடி சொன்னால் கேட்பார், மோடியின் வார்த்தைகள் மதிப்பு மிக்கவை என்று தெரிவித்திருந்தார். எனவே ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவலும் வெளியானது. அப்போது உக்ரைன் மீது நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்த புட்டினிடம் பிரதமர் மோடி கோரிக்கை விடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் மோடி நேற்று தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நேட்டோ ரஷ்யா இடையிலான பிரச்சினைக்கு அமைதியான மற்றும் நேர்மையான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாடாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா உயர் அதிகாரிகள் மட்டத்தில் போர் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் உக்ரைனில் உள்ள இந்திய குடிமக்கள், குறிப்பாக மாணவர்களின் பாதுகாப்பு குறித்தும் இந்தியாவின் கவலைகள் குறித்தும் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி உணர்த்தியுள்ளார். உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவதற்கும் இந்தியா திரும்புவதற்கும் அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் மோடி. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் போரில் நடுநிலைமை வகிப்பதாக இந்தியா தெரிவித்திருந்த நிலையில், அந்த போரை உடனடியாக நிறுத்துமாறு ரஷ்ய அதிபரை இந்திய பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளது சர்வதேச அரங்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.